मैंने दे दे लव यू करता हूं यार கடந்த மே 7ஆம் தேதி இந்தியாவை சேர்ந்த 10 வயது சிறுவனின் இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலானது. வீடியோவில் சுட்டெரிக்கும் வெயில் பொழுதின் மத்தியில் அச்சிறுவன் கூடை ஒன்றை தன் தலையில் கவிழ்த்தபடி சாக்ஸ்களை விற்று கொண்டிருந்தான். நாடு முழுவதும் இரண்டாம் அலையின் கோரப்பிடியில் சிக்கி தவிக்கும் இந்த பொழுதில் வான்ஷ் எனும் இச்சிறுவன் தன் குடும்பத்தினரின் பசியை போக்க சாக்ஸ்களை விற்க தொடங்கியுள்ளார். கொரோனாவால் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியில் தன் குடும்பத்தினர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இந்த நேரத்திலும் வாடிக்கையாளர்களிடம் இச்சிறுவன் 1 ரூபாய் கூட அதிகம் கேட்காமல் நியாயமான விலையில் நேர்மை தவறாமல் சாக்ஸ்களை விற்று வருகிறான். 3 பெண்கள் 1 அண்ணன் பெற்றோர்கள் என 7 பேர் கொண்ட குடும்பத்தில் வான்ஷ் தான் கடைக்குட்டி. வான்ஷின் குடும்பம் கடந்த சில ஆண்டுகளாகவே கடும் பண நெருக்கடிகளை சந்தித்து வந்துள்ளது. வான்ஷின் தந்தை தினசரி ரிக்ஷா வண்டி ஓட்டி தன் குடும்பத்தை நடத்தி வந்த நிலையில் எதிர்பாராத விதமாக அவரது உடல்நிலை மோசமடைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து வான்ஷ் சாக்ஸ்களை விற்க தொடங்கியுள்ளார். ஆனால் இந்த கரோனா பெரும் தொற்று இந்த தொழிலையும் நலிவடைய செய்து குடும்பத்தை மேலும் கஷ்டத்தில் ஆழ்த்தியுள்ளது. எங்களுக்கு வேலை இருந்த அப்போ நாங்கள் நல்லா சாப்பிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வேலை இல்லாமல் என் குழந்தைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கவே கஷ்டமாக இருக்குது. என் பெரிய பையனும் ஒரு கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தான். ஆனால் கரோனா காரணமாக கடையெல்லாம் மூடிட்டாங்க. இப்போ அவன் வேலைக்கு போகிறதில்ல. நாங்கள் யாருமே வேலைக்கு போகாத இந்த நேரத்தில் என்னோட கடைசி பையன் வேலைக்கு போக ஆரம்பித்தான். வான்ஷின் குடும்பம் நீண்ட நாட்களாகவே வறுமையின் பிடியில் சிக்கி தவித்து வருகிறது. நான் என் வாழ்க்கை முழுசும் வறுமையை மட்டும்தான் பார்த்துருக்கேன். எங்களுக்கு மொத்தம் 5 குழந்தைங்க இருக்காங்க. நாங்கள் மொத்தமாக 7 பேர். எங்களை நாங்கள் பார்த்துக்கணும். எங்கள் வேலை நிரந்தரமானது கிடையாது. இன்னைக்கு மதியம் நான் சாப்பாடு சாப்பிட்டேன்னா இன்னைக்கு ராத்திரி என் குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க முடியுமாங்கிறது கேள்விக்குறிதான். இப்போ என் குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க, அதனால நான் கம்மியாக சாப்பிட்றேன். ஆனாலும் அவங்களும் எனக்கு உதவி பண்ணுறாங்க, குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க. வான்ஷின் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலான நிலையில் அம்மாநில முதலமைச்சர் கேப்டன் அமரீந்தர் சிங்கின் பார்வைக்கு அது சென்றடைந்துள்ளது. வான்ஷாலும் அவனது நேர்மை தூய்மையான சிந்தனை ஆகிய பண்புகளாலும் ஈர்க்கப்பட்ட கேப்டன் அமரீந்தர் சிங் லூதியானா மாவட்ட காவல் ஆணையர் மூலம் வான்ஷின் குடும்பத்தை தொடர்பு கொண்டுள்ளார். மேலும் வீடியோ கால் வழியாகவும் சிறுவன் வான்ஷுடன் அவர் பேசியுள்ளார். வான்ஷின் குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் உதவித்தொகை அறிவித்துள்ள கேப்டன் அமரீந்தர் சிங் சிறுவன் வான்ஷின் படிப்பு செலவையும் ஏற்பதாக உறுதியளித்துள்ளார். பஞ்சாப் முதலமைச்சர் கேப்டன் அமரீந்தர் சிங் லூதியானா மாவட்ட காவல் ஆணையரை உடனடியாக தொடர்பு கொண்டு சிறுவன் வான்ஷை கண்டறிந்துள்ளார். தொடர்ந்து அவனை உடனடியாக 5ஆம் வகுப்பில் சேர்த்துவிட்டு 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும் குடும்பத்திற்கு வழங்கியுள்ளார். இது குறித்து நமது ஈடிவி பாரத் ஊடகத்திடம் பேசிய சிறுவன் வான்ஷ் தான் இனி சாக்ஸ்களை விற்கப் போவதில்லை என்றும் பள்ளிக்கு சென்று படிக்கப் போவதாகவும் மகிழ்ச்சி பொங்க தெரிவித்தார். அவர் என் குடும்பத்தோட செலவை ஏற்கறதா சொல்லியிருக்காரு. என் படிப்பை விட்டுட்டு நான் என் குடும்பத்துக்காக வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் மறுபடி ஸ்கூலுக்கு போக போறேன். நான் இனிமேல் சாக்ஸ் விற்க போறதில்லை. என் கவனம் மொத்தத்தையும் என் படிப்புல செலுத்த போறேன். மாநில முதலமைச்சர் வான்ஷின் குடும்பத்திற்கு அளித்துள்ள உதவிகளால் அகமகிழ்ந்துள்ள அக்குடும்பத்தினர் கேப்டன் அமரீந்தர் சிங்கிற்கு நன்றி தெரிவித்து வீடியோ ஒன்றை பகிர்ந்துள்ளனர். இந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் பகிர்ந்த குருநானக் தேவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் குடும்பத்தோட வறுமையை புரிஞ்சுக்கிட்ட முதலமைச்சருக்கும் எங்கள் குழந்தைகளுக்கு உதவி செஞ்ச அத்தனை பேத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். கேப்டன் சாஹிப் ஜி ஜின்னானே சாடி கரீபி தேக்கி
கரோனா பெருந்தொற்றுக்கு மத்தியில் தங்கள் குடும்பத்துக்காக அயராது உழைப்பவர்களை வாஞ்சுக்கு கிடைத்த இந்த அங்கீகாரம் நிச்சயம் பெருமகிழ்ச்சி அடைய வைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இடிவி பாரத் செயலியை டவுன்லோட் செய்யவும்.